ஒருத்தர் சொன்னார் இருப்பாருங்க சின்ன வயசுல இது மாதிரி ஆகிப்போச்சு மனைவிட்டேருந்து சரியான ஒரு ரியாக்ஷன் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு காரணம் இவங்க வந்து தன்னை மட்டுமே சிந்திக்கிறது தான் என்ன அவங்களுக்கு தேவையான கிளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உள்ள டேலண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் விரிசல் ஏற்படும் ஃபேமிலியில் விரிசல் ஏற்படும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களை நேசிக்கணும் அவங்களுக்கும் நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஆசாபாசங்கள் அஞ்சு இட்லி நாலு இட்லி சாப்பிட கூடியவங்களுக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டு இன்னொரு இட்லியில கை வைக்கும்போது அந்த இலையை பிடிக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும் பந்திலே இருக்கட்டும் பந்திலே சாப்பிட்டுக்கிட்டு போது அப்பதான் கை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டா அதே மாதிரிதான் அதே நிலையை நீடிக்க விட்டா

ஸோ கொஞ்சம் வந்து அதட்டி மட்டும் வைங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சொல்கிற விஷயம் நான் குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாது நம்ம வந்து எப்படி வந்து நார்மலாக மண்ணில் இன்னில் கை வைக்கிறாங்களோ அதனால அப்படி தான் வந்து நினைச்சு ஏதோன்னு நினச்சி கை வச்சிருவாங்க அந்த இடத்துல ஸோ அதனால நீங்கள் வந்து அதட்டி மட்டும் வைங்க இட்வைஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா அண்ட் டாக்டர் நம்ம வந்து தொடர்ந்து டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர் சொல்லுங்க ஆண்களுக்கு வந்து பெண்களை உண்டான டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா

ஜோடி பார்க்க போகும்போது ஜாலி மூட்ல தான் போகணும் இருக்கிற டென்ஷனோட போக கூடாது அது மெயின் என்ன வேங்கனா வெளியில இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொண்டு போய் காட்டக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறது இது வரும்போது நமக்கு என்னவெல்லாம் இதுக்கு அகென்ஸ்டான செயல்பாடு இருக்கோ அதெல்லாம் மாத்தி விட்டுறணும் இந்த ஸ்மோக் பழக்கம் பார்க்க போற பழக்கம் நான் தொடர்ந்து எல்லா என்கிட்ட வரக்கூடிய பேஷண்டெல்லாம் நான் இதுதான் அட்வைஸா சொல்லுவேன் ஒரு கம்ப்ளைண்டோட வந்தாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பழக்கம் இருக்குன்னா பத்து பேர் வந்தாங்கன்னா பத்து பேரில் எட்டு பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எனக்கு எந்த பட்ட கெட்ட பழக்கமும் இல்லை டீ கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க எட்டு பேர் என்னன்னா பாகு போடுற பழக்கமும் இருக்குது ஸ்மோக் பழக்கமும் இருக்குது ட்ரிங்க் பட்ற பழக்கமும் இருக்குது இதெல்லாம் இருந்தாலே இந்த பழக்கம் குறைஞ்சிரும் எந்த பழக்கம் முக்கியமான பேசிக்காக என்ன இருக்கோ எதை நாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் உணர்வு மட்டும் இருக்கும் எக்கச்சக்கமாக இருக்கும் குறைவில்லாமல் இருக்கும் ஆனா இயலாமை அங்க முதல்ல தளதுக்கிட்டு இது இவங்களுடைய ஆசைக்கு மேல இயலாமை தளதுக்கிட்டு நிற்கும் அப்போ அந்த பெண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க இந்த இதுலேருந்து மீண்டு வந்துட்டாலே மீண்டு வந்துட்டாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள

கடலூர்ல இருந்து ஓகே சொல்லுங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க மேடம் ஆண் குறியர்கள மேடம் சரிங்க அது ஒரு மாதிரி பிசுபிசு தன்மை இருக்கு அது என்ன மேடம் பண்ணலாம் அது எப்பவுமே பிசுபிசு தன்மை தான் இருக்கா இல்ல மேடம் ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வரட்டு தன்மையில இருக்கு மேடம் ஓகே ஓகே ஒயிட் இஸ் மாதிரி இருக்கு அதுதான் கேக்குறேன் இது வந்து எப்பவுமே இருக்கா இல்ல வந்து நைட் நேரத்துல மட்டும் இருக்கா இல்ல விரைப்பு தன்மை அடையும் போது இருக்கா இல்ல இல்ல மேடம் ஒன் டைம் கிளீன் பண்ணா திரும்ப ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து வந்துருக்கு ஓகே டாக்டர் இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க என்ன வயசுங்கிறது தெரியும் திருமண ஆனவரா ஆகாதவரா கேளுங்க இல்ல மேடம் திருமணமா ஆகல இன்னும்

மாஸ்டர் பேஷன் பண்ணாத இருக்கிறதுனால இது மாதிரி லீக்கேஜ் இருக்கும் அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது அதனால பாதிப்பு கிடையாது அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா உணவு முறைகளில் அவங்க என்ன செய்யலாம் வெண்டைக்காய் இருக்குது பாருங்க வெண்டைக்காய் கீரையில் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இது நார்மலுக்கு வந்துடும் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும் ஒன்றும் இல்லை

கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக சரஸ் சலாபத்தில் ஈடுபட்டு உடலூர் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரபுள் இருக்காது ஒன்று குறிப்பா நான் எப்போதும் சொல்லக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு முறை உடலூர் ஒரு வச்சுக்கும் போது அதை நாலு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறையோ வச்சுக்கும் போது அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் எய்ம் வச்சாலே இங்க தாம்பத்தியம் சிறக்கும் சிறக்கும் ஓகே அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க பாஸ் ப்ளீஸ் மேடம் கோவையில இருந்து ரவி பேசுறேன் மேடம் ஆ ரவி சொல்லுங்க மேடம் ஆன்ம கெட்டி போறதுக்கு என்ன மாதிரி சாப பண்ணனும் ஆன்ம இந்த ஆன்ம என்ன சாப பழங்கள் ஓகே விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான உணவுகள் என்னெல்லாம் கேக்குறீங்க என்னலாம் பண்ண முடியும் கேக்குறீங்க கரெக்டா ஆமாமா. ஓகேங்க. சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர் விந்து கட்டி படுத்துறதுக்கு என்னல்லாம் பண்ணனும்? பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம், அக்ரூட் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பருப்பு பருப்பு இத எடுத்துக்கணும். பருப்பு எடுத்துக்கிட்டாலே அங்க ஜொலிக்கும். பேர்ச்சம்பழம் எடுத்துக்கலாம், அத்தி பழம் எடுத்துக்கலாம், உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. இத தாண்டி வந்து மருத்துவ ரீதியில நீங்க சொல்லணும்னா என்ன? மருத்துவ ரீதியில எடுத்துக்கணும்னா ஜாதிக்கு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாதிக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பிரண்ட உப்பு இதில் ஒரு சிட்டிகை அதில் ஒரு சிட்டிகை மத்திச்சு சாப்பிடும்போது இது பண்ணும் அமுக்கரங்களை சொல்லுவாங்க அஸ்வகந்தா அதுவும் தண்ணீர் விட்டானு இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கும் இந்த தன்மை அபரிதமாக இருக்குது தேனில் மத்திச்சு சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா பாலில் எடுத்துக்கலாம் சுகர் இல்லாத பாலில் எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும் சந்தேகத்தை கேட்க சொன்னதை யாருக்கோங்களேன் வீணை மீட்டத பத்தி கொஞ்சம் பேசுவோம் டாக்டர் சொல்லுங்க வீணை மீட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஆரம்பத்திலேருந்து இதுக்கு வந்து கறி மீன் முட்டை ஏறாள் நண்டு இந்த ரூட்டெல்லாம் பிடிச்சா சரி வராது ஆமாம் இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை ரூட்டில் இறங்கிடணும் அதுலேயும் சைடு எஃபெக்ட் இல்லாத உணவுகள் முழுக்க முழுக்க ஆமாம் சைடு எஃபெக்ட் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிட்டாலே அது அவங்களுக்கு வந்து இது வரும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா ஸ்ட்ரென்த்துக்குன்னு உணவு எடுத்துக்கிறேன்ட்டு வேறு ரூட்டுக்கு போகிறாங்க

ரெகுலரா ஒரு இருபது நாள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வீரியம் கிடைக்கும் ஆமா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்கப்பா வீரியம் கிடைக்குமா பொண்ணாங்கண்ணா எல்லாருக்கு நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீராதான் ஒரே ஜாலிதா ஜல்சா தான் ஏற்கனவே நான் பாடெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் சொல்றேன் தாலி முருங்கை தலை தூது நம்பசலை வாளில் ஒரு கீரை உன்னை வார்த்துள்ளி லாலி என விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கிக்க ஆண்களை பரிகா அதாவது பெண்களை ஆண்களை பரிகாசம் பண்ணக்கூடிய பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கிக்க அதில் குறிப்பிட்டிருக்கிற வெறும் கீரைகள் தான் நாளைக்கு எல்லார் வீட்லயும் பொன்னாங்க நீ கீரைதான் ஓகேங்களா ரசம் சாம்பார் பொரியல் அவியல் தொவையல் எல்லாம் ஆயிடும் நாளைல இருந்து பொன்னாங்க நீ கீரை ரேட்டு ஏற போது அதை மட்டும் நிச்சயமா தெரியுது நம்ம காலர் ரெடியா இருக்காங்க பேசிடலாம் ஹலோ வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க என் பேரு மூர்த்தி மேடம் மூர்த்தி சொல்லுங்க மூர்த்தி அரியலூர்ல இருந்து பேசுறோம் மேடம் சொல்லுங்க மூர்த்தி கீர்த்தி சிறுசா இருக்கா பெருசா இருக்கா

அப்படியே தொண்டு போய் அப்படியே வாடி போயிருங்க அதும் பண்ண முடியல உங்களுக்கு ஒரு தீர்க்கே கொடுக்க முடியல ம் டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல வந்து அவங்களை திருப்தி படுத்துனோம் திருப்தி படுத்துனோம்ங்கற ஒரு ஏம்லயே வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதுவே வராது அப்படிங்கறது டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க சோ வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த தாட்ல இருங்க அண்ட் டாக்டர் கிட்ட வந்து அதுக்கு நானே தீர்வு கேட்கலாம் இது ஒன்னு தான் டவுட்டா இது ஒன்னு தான் எனக்கு டாக்டர் வந்து நேர்ல அணுகணும்னாலும் வந்து பாக்கலாமேங்கிற ஒரு பத்து தான் தாராளமா அணுகலாம் மறுபடியும் வந்து நீங்க சேனல் அணுகுங்க சேனல்ல வந்து உங்களுக்கு நம்பர் தருவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க மறுபடியும் ஐடிவி அணுகுங்க நீங்க வந்து கிடைக்கலாம் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் இவங்க வந்து அடிக்கடி முருங்கை பூவை பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த உணர்வு கிடைக்கும் முருங்கை பிஞ்சு முருங்கைக்காய் இந்த மூணை அதாவது நான் எழுதின புக்கில் முருங்கை மரத்தை மட்டும் அதை அந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஆர்டிக்கல் ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய இலை பூ காய் எல்லாத்தையுமே பிசின் எல்லாத்தையுமே அத்தனைலையுமே சக்தி முழுக்க முழுக்க இருக்குது ஆமாம் ஆண்களுக்கு அபரிதமான சக்தி பாக்கியராஜ் சார் வந்து சும்மா அதை ஒரு இதில் சொல்லலை முன்னோர்கள் சொன்னதை தான் அவர் அதில் படத்தின் மூலமாக கொண்டு வந்தார் அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி மருத்துவ ரீதியா எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு நான் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஆமாம் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர் எல்லாரும் ரொம்ப முக்கியமான கேள்வி டாக்டர் இது வந்து எல்லா நேருக்குமே ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் முக்கியமா வந்து கல்யாணம் புதுசு புதிய தம்பதிகளுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும் கல்யாணம்னா கொஞ்ச நாள்லயே வந்து தொப்ப போடுதாமே இல்ல குண்டாயிடுறாங்க இல்ல ஒல்லி ஆயிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒல்லி ஆகுறதுங்கிறத விட பெரும்பாலும் ஒல்லியா இருக்கிறவங்க மேரேஜுக்கு பிறகு அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் உடம்பு வைக்கும் அது உண்மை குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி யங் மேன் சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு தொப்ப வரவே கூடாது காரணம் என்ன டாக்டர் உணவு முறைதான் தான் மெயின் உணவு முறை பட்னி கிடப்பாங்க சில பேர் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க பட்னி கிடந்து உடம்ப குறைக்கலாம் நினைப்பாங்க அந்த பட்னி கிடக்கும் போது அந்த தொப்ப வர வாய்ப்பு பட் ஆனா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல டாக்டர் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் இல்ல செக்சுவல் கான்டாக்ட்க்கு அப்புறம் வந்து எதனால உங்களுக்கு தொப்ப விழுது செக்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சம்பந்தமே கிடையாது மேரேஜுக்கு பிறகு சந்தோஷத்துல உணவுகள் நிறைய அடிக்கடி அடிக்கடி எடுத்துக்கிறதுனால ஒத்துக்காத உணவுகள் எதை சாப்பிடலாம் வச்சிட்டாங்க என்ன பண்றது சாப்பிட்டு தான் கல்யாணம் கல்யாணம் ஆனா புதுசுல பாத்தீங்கன்னா மாமியார் வீட்லயும் அம்மா வீட்லயும் புள்ளைய அந்த மாதிரி கவனிப்பாங்க அதுதான் ஒரே ரீசன் அப்படிங்கிறீங்க அதனால ஓகே கண்ட தீனிய தின்னு பெருத்தாக்கிட்டு உடம்ப இதுல வந்து செக்ஸ்னாலதான் வந்து என் உடம்பு பெருத்துடுச்சு அப்படிங்கிற ரீசன் எல்லாம் கிடையாது உங்க வைஃப்க்கு வந்து அதிகமா வைக்காம நீங்க வந்து சாப்பிடறதா ஒரே ரீசன் மனைவி ஒல்லியாகிறதுக்கும் நீங்க குண்டாகறதுக்கும் சரி எனிமே இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இதே மாதிரி கலக்கல பாப்பா சிரிச்சுக்கிட்டே வந்து வண்ட அப் பண்றே டாக்டர் நன்றி ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்க நேயர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அண்ட் நேர்களே உங்களுக்கும் வந்து ரொம்ப ஜாலியாகவும் அட் தி சேம் டைம் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் இதே போல நாளை ஐடிவி வழங்கும் மாந்தரங்கம் லைவ்ல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன் டில் தென் பை फ्रॉम கிரிஸ்ரீ பாய் அண்ட் டேக் கேர். நால்கு தொடர்ந்து பாருங்க அண்ட் அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாமா? வணக்கம். ஹலோ வணக்கம் मैम. வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க.